விவசாயத்தில் அப்படியே மாறுதல் ஏதாவது பண்ணீங்களா? அப்புறம் என்னாச்சு, நான் சின்ன வயசு படிக்கிற போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து எந்த சமயம் இருந்தாலும் விட்டு கொடுத்துருவார். ஹை ஸ்கூல் படிச்சிருக்கோம், யார் எந்த சமயம் ஓட்டுறோன்னு கூட்டு கொடுத்துருவார். ஒரு வாரம் வீட்லேயே தங்க வச்சுட்டு ஒரு வாரம் நான் குழந்தை வயலில் பார்க்கணும், பராமரிக்கணும், காடுகள்லாம் போயிட்டு போக வருவேன். அப்போ தான் வந்து நமக்கு இந்த இயற்கையின் மேலே, இந்த ஒரு மூலிகை மேலே, இந்த யோகம் தியானம் மேலே ஒரு ஆர்வம் வந்து ஆர்வம் பற்றலாம். சின்ன வயசில் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, சரி ஒவ்வொரு மூலிகை என்ன பலன், அதனால் என்னென்ன வியாதி குணப்படுத்தலாம், எப்படி பயன்படுத்துறது எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். ஆரம்பம் இருக்குது அப்படின்னா ஆரம்பம் வந்து பச்சையை சாப்பிடலாம், நிழல் வந்து பவுடர் பண்ணி பொடியை சாப்பிடலாம். அதே ஆரம்பம் வந்து சாம்பார் வைக்கலாம், பாசி பேர் தோரம் போட்டு சாம்பார் வைக்கலாம். தாளிக்கு போது மட்டும் கடுகு என்ன போடக்கூடாது, சீரகம் நெய் பசுமா நெய் போட்டு தாளிக்கணும். இது மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்தேன். ஆரம்பம் வந்து ஆவாரி புத்தருக்கு சாவாரி கண்டதுன்னு அப்படிங்கிறது பழமொழி, தேரையர் பாட்டு அந்த காலத்தில் தேரையர் ரசித்தர் பாடியிருக்கார்.